காலத்தை கடந்த காவியங்கள் நிறைய படம் வருது. அந்த மாதிரி சீரியலை பொறுத்த வரைக்கும் லொல்லு சபா விஜய் டிவியில் வந்தது. ஆமாம், 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறமும் இப்போ ரீட்ரெண்டு, இப்போ அதுதான் இப்போ ஹைப்பில் இருக்கு. ஆமாம், இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா லொல்லு சபாவுடைய இது தான் கிளிப்பிங்ஸ் எல்லாம் நிறைய கட் பண்ணி இந்த டிக்டாக் அது இது எல்லாம் இந்த ஹலோன்னு ஒன்று வருது, அதில் நிறைய போட்டு லொல்லு சபாவுடைய சம்பவம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடித்தது. அதெல்லாம் ஆயிருக்கும், 20 வருஷம் ஆரம்பிச்சு லொல்லு ஆரம்பித்து அது போயிருக்கும். என்னென்னா சார், நகைச்சுவை வந்து எப்படின்னா இன்றைக்கும் லொல்லு சபா நகைச்சுவை வந்து அதுக்குன்னு ஒரு தனி ஒரு டீம் இருக்காங்க, தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. அதில் என்ன தான் ஒரு ஆபாசமான இன்றைக்கி ஆனால் யூடியூப்பில் பார்த்தீங்களா நிறைய ஆபாசமான விஷயங்கள் போக்குவரத்து வரத்தெல்லாம் விட லொல்லு சபா ஏன் ஜெயிச்சதுன்னா லொல்லு சபாவில் டைலாக் ஓரியண்டடாக இருக்கும், ஆனால் அதில் வந்து ஆபாசம் இருக்கும், அடுத்த ஒரு மனசை கெடுக்கிற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயமா இருக்காது. அதை சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடின்ற பேரில் போட்டு கடி கடினு கடித்து சாவடிச்சிருக்காங்க. லொல்லு சபா நம்பி பார்க்கலாம், அதை வந்து ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நல்லா வாய் விட்டு சிரிக்கலாம். ஆனால் குலுக்கி குலுக்கி சிரிக்கிற ஒரே விஷயம் வந்து லொல்லு சபா. அது நாங்களே எங்களை நடிக்கிற எங்களுக்கே தெரியும், நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த வருஷமாக நடித்தோம். அது என்ன தான் எவ்வளோ தான் பெரிய லெவலில் என்ன ப்ரோக்ராம் பண்ணாலும் என்ன படம் பண்ணாலும் சரி, அந்த லொல்லு சபான்றது அதனுடைய பட் மறுபடியும் அது கிடைக்குமான்றது நாங்களே நடித்தாலும் கிடைக்குமான்றது சத்தியம். வேற ஒரு ரூபத்தில் கிடைக்கலாம், ஆனால் அந்த பழைய டீம் பழைய செட்டு அந்த லொல்லு சபா சான்ஸே இல்லை. மறுபடியும் கிடைக்கிறோன்னா இது வேறு ஸ்டைலில் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கிடைக்கும், ஆமாம், அதே இயக்குனர், அதே இயக்குனர் இருக்கணும், அதே இயக்குனரே இருந்து இப்போ மைண்டில் வச்சு பண்ணாருன்னா சூப்பராக அடிக்கலாம். அதில் எனக்கு முக்கியமாக ஸ்பெஷலி வந்து எல்லோரும் எனக்கு இல்லை எல்லாருக்குமே பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு லொல்லு சபா அப்படின்னாலே சில கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ சந்தானம் ஆல்ரெடி லொல்லு சபாட சந்தானம்லாம் ரிஜிஸ்டர் சந்தானம் இதுதான் மெயின், சந்தானமும் சரி பாலாஜியும் சரி சாமிநாதரும் சரி இது. ஆனால் அதில் சில கேரக்டர் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படையப்பா படம் சந்தானத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு படம் ப்ளஸ் அமைஞ்சிருக்கு. சாமிநாத சாருக்கு கேட்க வேணாம். ஆமாம், அது அது ஐயோ அதுதான் சாமிநாத சார். எனக்கு வந்து ஸ்பெஷலி அதில் வந்து லொல்லு சபாவில் ஒரு அடையாளமாக அமைஞ்சது வந்து மசாலா வாத்திரம், அந்த மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் பாகிஸ்தான் தோட்டம் எனக்கு என்ன அது பயங்கர ட்ரெண்டு. அதாவது இன்னைக்கு ரேட் வரைக்கும் 20 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு கேட்கும் போது அது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அது வந்து பழசாக ஒன்றும் தெரியல. பாண்டியன் வந்து ஒரு கை போடுறது அந்த நெளிவு தெளிவு எழுக்கிறதுலாம் காந்திமதி அக்கா சாட்சல் அதை மைண்டில் வச்சு நம்ம பண்ணும்போது அதில் அவங்க 100 அவங்களுக்குள்ள ஒரு 20% நம்மளுக்கு வந்தது தான் இவ்வளோ பெரிய வெற்றி. இன்னும் கிடச்சது தான் எங்கேயும் போயிருப்பா என்ன பட்டு 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 பட்டுன்னு போடுவாங்க. அவங்க எந்த கேரக்டர் பண்ணாலும் சரி, காமெடியாக பண்ணாலும் சரி, நெக்கலாக பண்ணாலும் சரி, அடுத்தவன் உசுக்கு இந்த சேட்டை பண்ணுறதெல்லாம் காந்திமதி அக்கா வச்சுக்க முடியாது. ஐயோ ரொம்ப சந்தோஷம் சார். அந்த பாட்டி கேரக்டர் உருவாக்குறாங்க, அதான் பாட்டி கேரக்டரோட இயக்குனர் பங்கு என்ன அதில்? அதில் வந்து நான் ஒரு நடிகன், எனக்கு வந்து என்னோடய அந்த கேரக்டர் வந்து இயக்குனர் அம்பாளா சார் தான் வந்து இதில் இந்த பாட்டி கேட்டப்ப நல்லா இருக்கும் சேஷன் கேள்வி கேட்டப்ப நல்லா இருக்கும் போறியா அப்படின்னு போடுற சார் நான் கேள்வி மாதிரி பேசி காமிச்சேன். சூப்பர் டேஸ்ட் நல்லா இருக்குது போட்டுருக்கேன் அப்படின்னாரு. அதே மாதிரியே பண்ணோம், மிகப்பெரிய வெற்றி அது. அன்றைக்கி ஆனால் சில இடங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது எப்படின்னா சாரி கட்டுறதுலேருந்து ரொம்ப பெரிய டபுள் வேலை, மெயின்டைன் பண்ணணும், ஷூட்டிங் 2 நாள், ட்ரைனிங் போயிட்டு கண்டினியூட்டி பார்த்து நாளைக்கு வரணும், அந்த விக்கெல்லாம் வச்சுட்டு பட் ஒரு மாதிரி மேக்கப் பண்ணி பண்ணியாச்சு. நல்ல ரிசல்ட் சரி சார். எங்கிட்ட வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து எங்களோட கேள்விக்கெலாம் பொறுமையாக சில இடத்துல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டீங்க, நகைச்சுவையாக இருந்தது. இப்போ டைம் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக உங்களுக்கு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. அதாவது ஸ்பீக் டிவி அனைவருக்கும் இதை வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸ்பீக் டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், நிறைய பேர் பார்க்கட்டும். இதனால் இதில் வந்து நிறைய கலைஞர்கள்லாம் வர வச்சு நிறைய பண்ணட்டும், ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுற அளவுக்கு சேனலை வளர்த்து விடுங்க. அதுக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வேணும், நிறைய பேர் ஷேர் பண்ணணும், நிறைய பேர் பார்க்கலாம். கண்டிப்பாக இதை மறக்காமல் செய்யுங்க. ரொம்ப நன்றி. நன்றி.